வணக்கம். தமிழ் அறிவியின் செய்திகள். செய்திகளோடு மலரவன். முதலில் இடம்பெற இருக்கும் செய்திகளில் இலங்கை செய்திகள். 2019 ஆண்டு சாதாரண்தர மற்றும் உயர்தர பரீட்சைகளில் திறம்பட செயல்பட்ட மாணவர்களுக்கு புலமை பரிசில் வழங்கும் நிகழ்வு பாகிஸ்தானிய உயர் ஸ்தானிகரகத்தின் ஏற்பாட்டில் கொழும்பில் உள்ள பண்டார் நாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்றது. குறித்த ஜின்னா புலமை பரிசில்களுக்கு யாழ்ப்பாணம் வேம்படி உயர்தர பெண்கள் பாடசாலையைச் சேர்ந்த செல்வி அபர்ணா கருணாகரன் தகுதி பெற்றுள்ளார். இவர் கடந்த 2019 ஆண்டு காபோதா உயர்தரத்தில் உயிரியல் பிரிவில் தோற்றி 3A பெறுபத்தினையும் தமிழ் மொழி மூலம் தேசிய மட்டத்தில் முதலாவது இடத்தினையும் பெற்றிருந்தார். இலங்கைக்கான பாகிஸ்தானிய உயர்ஸ்தானிகர் முகமது சாத் கட்டாகிங் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் இளைஞர் விவகார மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் நமால் ராஜபக்சா, கல்வி மறுசீரமைப்பு மற்றும் திறந்த பல்கலைக்கழக இராஜாங்க அமைச்சர் சுஜில் பிரேமஜயந்த ஆகியோர் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. நாட்டிற்கு கடல் வழியாக இந்தியாவிலிருந்து சட்டவிரோதமாக கடத்தப்பட்ட 902 கிலோகிராம் மஞ்சளுடன் மன்னார் பகுதியில் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த பகுதியில் கடற்படையினரால் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போதே சந்தேக நபர்கள் இருவர் மஞ்சளுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவ்வாறு கைது செய்யப்பட்ட நபர்கள் மன்னார் புதுக்குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த 22 மற்றும் 48 வயதுடையவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர்களையும் கைப்பற்றப்பட்ட மஞ்சளையும் மேலதிக விசாரணைகளுக்காக யாழ்ப்பாணத்தில் உள்ள சுங்க திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக கடற்படையினர் தெரிவித்துள்ளனர். நாட்டில் நேற்றைய நிலவரப்படி 3 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதன் மூலம் கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 3391 அதிகரித்துள்ளது. மேலும் இதுவரையில் கொரோனா வைரஸ் தொற்றுக்குள்ளாகி பூர்ணமாக குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 3254 உயர்ந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. வாகன இறக்குமதிக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்த போதிலும் அண்மையில் இறக்குமதி செய்யப்பட்ட 300 சொகுசு வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படும் என்று இலங்கை சுங்கவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாணய பரிமாற்றத்தை கட்டுப்படுத்தும் நோக்கிலேயே அரசாங்கம் இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களுக்கு தற்காலிக தடை விதித்திருந்தது. தற்பொழுது சுங்கவரி திணைக்களத்திடம் உள்ள 300 வாகனங்கள் தடையில் இருந்த போதிலும் சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன. இவ்வாறு தடை உத்தரவினை மீறி வாகனங்களை இறக்குமதி செய்த நபர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. அதேநேரம் வரி விலக்கு அளிக்கப்பட்ட அரச ஊழியர்களின் வாகனங்களும் இந்த எண்ணிக்கையில் அடங்கியுள்ளதாகவும் சுங்கவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது. அரசாங்க தகவல் திணைக்களம் மற்றும் மாவட்ட ஊடக பிரிவின் கிளிநொச்சி அலுவலகம் அமைச்சர் கெகலிய ரம்பகொலவினால் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் அமைக்கப்பட்டுள்ள அரசாங்க தகவல் திணைக்களம் மற்றும் மாவட்ட ஊடக பிரிவின் கிளிநொச்சி அலுவலகமும் அமைச்சரால் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. குறித்த நிகழ்வில் அமைச்சர், இராஜாங்க அமைச்சர், கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர், அமைச்சின் செயலாளர்கள், பிரதேச செயலாளர்கள், ஊடகவியலாளர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தனர். முல்லைத்தீவு மாங்குளம் சந்தை பகுதியில் அரச பேருந்து ஒன்று நேற்று பிற்பகல் விபத்துக்குள்ளாகியுள்ளது. யாழ்ப்பாணத்திலிருந்து பபுனியா நோக்கி சென்ற அரச பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி வீதியின் ஓரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நோயாளர் காபு வண்டி மற்றும் முச்சக்கர வண்டி என்பவற்றுடன் மோதியது மாத்திரமல்லாது அருகே இருந்த பாலத்துடன் மோதியும் விபத்துக்குள்ளாகியுள்ளது. பேருந்து சாரதிக்கு திடீர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டதன் விளைவாக இந்த அனர்த்தம் ஏற்பட்டுள்ளதாகவும், விபத்தில் காயமடைந்த பயணி ஒருவரும் பேருந்தின் சாரதியும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளது தாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான விசாரணைகளை மாங்குளம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணம் புங்குடுதீவின் ஆரிய பூசகரொருவர் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளார். அவரது உதவியாளரை கட்டி வைத்துவிட்டு இந்த கொலை நேற்று இடம்பெற்றுள்ளதாக ஊர்காவல்துறை போலீசார் தெரிவித்துள்ளனர். புங்குடுதீவு ஊரைத்தீவு சிவனாலிய பூசகரான கிளிநொச்சியைச் சேர்ந்த ரூபன் சர்மா, வயது 33 என்பவரே இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார். புங்குடுதீவில் பல ஆலயங்களில் பூசை செய்யும் அவர் மாடு வெட்டுவதற்கு எதிராக கடுமையான எதிர்ப்பை வெளியிட்டு வந்ததுடனும் போலீசாருக்கு தகவல் வழங்கி அவற்றை கட்டுப்படுத்தி வந்தார் என்றும் தெரிவிக்கப்பட்டது. பூசகரின் கொலையுடன் உதவியாளருக்கு தொடர்பு இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் அவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. திருகோணமலை கோணேஸ்வரர் ஆலய வளாக மலையிலிருந்து குதித்து நபர் ஒருவர் பலியாகியுள்ளார். குறித்த நபர் மோட்டார் சைக்கிளில் வருகை தந்து ஆலய வளாகத்தில் அமைந்துள்ள மலையிலிருந்து குதித்து பலியாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உவர்மலை பகுதியைச் சேர்ந்த ஏ செந்தூரன், வயது 38 என்பவரே இவ்வாறு பலியாகியுள்ளார்.
15 விமான நிலையங்களை ஒன்றிணைத்து தேசிய விமான போக்குவரத்து சேவையை ஆரம்பிக்க உள்ளதாக விமான சேவைகள் மற்றும் ஏற்றுமதி வலைய அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சர் டி வி சானக்கா தெரிவித்துள்ளார். ஏற்கனவே நாட்டிலுள்ள பிரதான 5 விமான நிலையங்களுடன் 15 விமான நிலையங்களை ஒன்றிணைத்து சில விமான சேவைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் இதற்கு மேலதிகமாக ஏனைய 15 விமான நிலையங்களையும் ஒன்றிணைத்து நாடு முழுவதிலும் உள்நாட்டு விமான சேவைகளை முன்னெடுக்க தீர்மானித்துள்ளதாக ராஜாங்க அமைச்சர் தெரிவித்தார். இதற்கு தேவையான வகையில் பிரதான விமான நிலையங்களில் காணப்படும் குறைபாடுகளை நிவர்த்தி செய்யும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் குறித்த விடயம் தொடர்பில் விமான சேவை நிறுவனங்களுடன் கலந்துரையாடல்கள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். தமிழ்நாட்டின் தஞ்சை மாவட்டத்திலிருந்து இலங்கைக்கு கடத்தப்படவிருந்த கஞ்சா மூட்டைகள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. பட்டுக்கோட்டை வெளிவயல் கடற்பகுதியில் இருந்து கஞ்சா மூட்டைகளை இலங்கைக்கு கடத்தவிருந்ததாக போலீசாருக்கு கிடைத்த இரகசிய தகவலை அடுத்து வெளிவயல் கடற்பகுதியில் சுற்றி வளைப்பு ஒன்றை மேற்கொண்டிருந்தன. இதன்போது 3 பேர் படகுகளில் கஞ்சா மூட்டைகளை ஏற்றிக் கொண்டிருந்தமை கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து அந்த படகில் ஏற்றப்பட்ட 170 கிலோ எடையுள்ள கஞ்சா மூட்டைகளையும் படகையும் போலீசார் கைப்பற்றியுள்ளன. கடத்தல் சம்பவத்தில் தொடர்புடைய மூவர் கைது செய்யப்பட்டுள்ளதும் அவர்கள் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நீர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழறிவியின் இலங்கை செய்திகள். இனி தொடர்பான பன்னாட்டு செய்திகள். மெக்சிகோவில் 52 ஆண்டுகளுக்கு முன்னர் போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தவர்களின் நினைவு தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற பேரணியின் போது மாணவர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. 1968 ஆண்டு மெக்சிகோவில் ஒலிம்பிக் போட்டிகளை நடத்த அரசு அதிக நிதியை ஒதுக்கியதை கண்டித்து மாணவர்கள் நடத்திய பேரணியின் போது நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டில் 30 மாணவர்கள் கொல்லப்பட்டனர். இதற்கு நீதி வழங்க வலியுறுத்தி நடைபெற்ற பேரணியின் போது மாணவர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே மோதல் இடம்பெற்றுள்ளது. பிரித்தானியாவில் இருந்தபடி பாகிஸ்தான் அரசை கவிழ்க்க முயற்சி செய்யும் முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷெரீப்பை அங்கிருந்து கொண்டு வருவதற்கான சட்டப்பூர்வ வியூகங்களை வகுக்குமாறு ஆளுங்கட்சி தலைவர்களை இம்ரான்கான் கேட்டுக் கொண்டுள்ளார். ஊழல் வழக்கில் சிறையில் இருந்த நவாஸ் ஷெரீப் சிகிச்சைக்காக லண்டன் சென்ற நிலையில் அங்கிருந்து அரசுக்கு எதிராக கட்சிகளை அணிதிரட்டி வருகின்றமையால் நவாஸ் ஷெரீப்பை பாகிஸ்தான் கொண்டு வந்து மீண்டும் சிறையில் அடைக்க இம்ரான்கான் முயற்சித்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. லேசான கொரோனா அறிகுறிகளுடன் சிகிச்சை பெற்று வரும் அமெரிக்க அதிபர் டிரம்புக்கு நோயின் தன்மை வீரியமடைந்தால் அவராகவோ அல்லது அமைச்சரவையோ ஒப்புதல் அளித்தால் துணை அதிபர் மைக் பென்ஸ் பொறுப்பு அதிபராக பதவியேற்பார் என கூறப்பட்டுள்ளது. இதற்கு அமெரிக்காவின் அரசியலமைப்பு சட்டம் 25 பிரிவின் 3 சட்டப்பிரிவு வழிவகை செய்கிறது. கடிதம் வாயிலாக தம்மால் ஆட்சி நிர்வாகத்தை கவனிக்க இயலவில்லை என செனட் அவைக்கு டொனால்ட் டிரம்ப் கடிதம் எழுதினால் அதற்கு ஒப்புதல் கிடைத்தவுடன் துணை அதிபர் மைக் பென்ஸ் பொறுப்பு அதிபராக பதவி வகிக்க இயலும். அல்லது பரிந்துரைக்க முடியாத சூழல் அவருக்கு ஏற்படுமானால் துணை அதிபர் மைக் பென்ஸ் கபினட் அமைச்சரவையை கூட்டி பொறுப்பு அதிபர் பதவியை நியமிக்க நாடாளுமன்றத்திற்கு பரிந்துரைக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனாவிலிருந்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் அவரது மனைவி ஆகியோர் விரைவில் குணமடைய வடகொரிய அதிபர் கிம் யோங் உன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். வடகொரிய அரச ஊடகம் வெளியிட்டுள்ள செய்தியில் டிரம்புக்கும் அவரது மனைவிக்கும் தனது ஆதரவு மற்றும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவிப்பதாக கூறப்பட்டுள்ளது. கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ள அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் தாம் நல்ல உடல் நலத்துடன் இருப்பதாக ட்விட்டரில் வெளியிட்டுள்ள வீடியோ மூலம் தெரிவித்துள்ளார். தம்மால் நன்கு வேலை செய்ய முடிவதாகவும் வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்ட தனது மனைவி மெலேனியாவும் நல்ல உடல் நலத்துடன் இருப்பதாகவும் டிரம்ப் குறிப்பிட்டுள்ளார். மருத்துவர்களின் ஆலோசனைப்படி மேரிலாண்டில் உள்ள இராணுவ மருத்துவமனைக்கு டிரம்ப் அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார். அவருக்கு லேசான காய்ச்சல் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த சில நாட்களுக்கு மருத்துவமனையில் இருந்தே அவர் தமது பணிகளை கவனிப்பார் என்று வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டின் நேற்றைய நிலவரப்படி 5622 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தமிழக சுகாதாரத்துறையினர் தெரிவித்துள்ளனர். பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 616,000 தாண்டியுள்ளது. வைரஸ் தொற்றிலிருந்து மேலும் 5596 பேர் குணமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. சென்னையில் 21 பேர் உட்பட வைரஸ் தொற்றுக்கு ஒரே நாளில் 65 பேர் உயிரிழந்துள்ளனர். 98 வயதுடைய முதியவர் சென்னையில் கொரோனாவுக்கு பலியாகியுள்ளார். தனிமைப்படுத்தப்பட்டவர்கள் உட்பட 46,200
55 பேர் சிகிச்சை பெற்று வருவதாகவும் சுகாதாரத்துறையினர் தெரிவித்துள்ளனர். சென்னையில் ஒரே நாளில் 1364 பேருக்கும், கோவையில் புதிதாக 486 பேருக்கும், செங்கல்பட்டில் மேலும் 395 பேருக்கும், திருவள்ளூரில் புதிதாக 290 பேருக்கும் வைரஸ் தொற்று கண்டறியப்பட்டுள்ளதாக தமிழக சுகாதாரத்துறையினர் தெரிவித்துள்ளனர். நீர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழறிவியின் இலங்கை மற்றும் பன்னாட்டு செய்திகள். இலங்கை மற்றும் பன்னாட்டு செய்திகளை தொடர்ந்து அறிவிப்பருக்கின்றன. மேலும் செய்திகளை அறிய உமது இணையதள முகவரிகளுக்கு விஜயம் செய்யுங்கள். உமது இணையதள முகவரி கீழே குறிப்பிடப்படுகின்றது. இதுவரை நேரமும் தமிழறிவியின் செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நீர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் இன்னும் ஒரு செய்தி தொகுப்பினோட உங்களை சந்திக்கின்றேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.